Hi friends, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். டிஷ்ஷோட நேம் என்னன்னா திக்கடின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு தெரியும் தெரியாது. இது வந்து எப்படி செய்யறதுனா, நம்மளுக்கு மட்டன் சம்மந்தப்பட்டமான குழம்புகள் வச்சு மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு இது செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டு பிடிச்சிக்கிருச்சுன்னா, உங்களுக்கு மட்டன் மீதி உள்ள குழம்புல மட்டும் செய்யண்ட அவசியம் இல்லை. நீங்க வந்து நெஞ்சலும்பு வாங்கி ஓட அரைக்கலை இல்ல காக்கலை நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஓட செய்யலாம். இப்போ வந்து நான் வந்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். இது வந்து நம்ம கொளக்கட்டை எப்படி மாவு பிணைவோமோ அது மாதிரி தான் பிணைய போறோம். நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அரைக்கலை எடுத்திருக்கேன். இப்போ இங்க வந்து நான் வந்து மட்டன் குழம்பு எனக்கு மிஞ்சி போயிருச்சு, அதில் வச்சு நான் எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நீங்க நார்மலா மட்டன் குழம்பு வச்சு அதுல திக்கடி செஞ்சு போட்டு கூட சாப்பிடலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி செய்யறதுண்டு. நீங்க மலை மலர்ந்து நான் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு இப்ப வந்து நான் மாவு கிண்ட போறேன். கொளக்கட்டைக்கு நீங்க எப்படி பக்குவத்துல நீங்க வந்து மாவு பிசைவீங்களோ அதே பக்குவத்துல மாவு பிசைஞ்சுக்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது வந்து நாங்க மார்னிங் சாப்பாடு சாப்பிடலாம், இல்லாட்டி நைட்ல சாப்பிடலாம். மெயினா நாங்க தலைக்கறியானோ இல்ல கால் குழம்பு வைக்கிறப்ப நாங்க இந்த திக்கடி கண்டிப்பா போட்டுருவோம். பக்ரீத் பண்டிகைக்கு மறுநாள் கண்டிப்பா இதை நாங்க போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் ஒன்னு சேர்த்துட்டேன். மாவை வந்து நல்லா உருட்டி கொளக்கட்டை பதத்துக்கு கொண்டுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டா வரும். கொளக்கட்டை பதத்துல நாங்க உருட்ட போறோம், அது எந்த மாதிரி டிசைன்ல உருட்டுறேன்னு உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் ஊத்துனதுனால தான் நெய் ஊத்துனதுனால தான் கையில ஒட்டாம வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மாவு எடுத்தா கையில ஒட்டாம இருக்கு, இந்த பக்குவத்துல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மாவு எடுத்து கொஞ்சம் கையில எடுத்து உருட்டிட்டு பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திக்கடி. இது உங்களுக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல வச்சுக்கலாம். நான் நியூஸ் பேப்பர்ல வச்சிருக்கேன், நீங்க ஒரு தட்டுல கூட வச்சுக்கோங்க. ஃபேனில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உணரும். உணர்னா தான் சுடுதலில் போடுறப்ப நம்மளுக்கு வந்து வெடிப்பு வராமலும் கரையாமலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு ஏன் ஊற்றிருக்கேன்னா, இது வந்து நாங்கள் இடித்து வறுத்து அரைச்ச மாவுன்றனால நான் வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இடித்து வறுக்காத மாவு இல்லை கடையில் வாங்கின மாவுண்டா, வெது வெதுப்பான தண்ணியில் தான் இந்த மாவு பிசையணும். இதே மாதிரி பக்குவத்தில் நான் வந்து எல்லா மாவையும் சேப்பில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது செஞ்சாச்சு. இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மாவு இருக்கு, இதே உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மாவும் நான் இந்த பதத்தில் போட்டு எடுத்துக்கிட்டேன், இந்த டிசைனில் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எப்படி செய்யறதுன்னு உள்ள போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். படர்ந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த பக்குவம் எந்த அளவு வருமோ அரைக்கிழவுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்து நான் வந்து குழம்பு ஊத்திக்கிட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லவக்கடை கொதிக்கிறதுக்காண்டி நான் மூடி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் திக்கடி ஒவ்வொன்றையும் போட போறேன். இப்போ பாருங்க, உதிரி உதிரியா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னோட ஒன்று ஒட்டாம கரெக்டான பதத்துல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோடனே ஒன்றா போட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு கழிச்சு போடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ எல்லா திக்கடியும் நம்ம உள்ள போட்டாச்சு. நல்லா அந்த திக்கடி கொளக்கட்டை பதத்துக்கு வேகிற வரையும் நம்ம வந்து வச்சிருக்கணும். காமன் நேரத்துல இருந்து 20 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுருங்க. இந்த தட்டி வச்ச திக்கடிய இன்னும் கொத்துக்கறி காக்கலோ இல்ல அரைக்கல கொத்துக்கறி வாங்கி போட்டீங்கன்னா இதை காட்டி டேஸ்டா இருக்கும். நார்மலா நீங்க கறி குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி கொத்துக்கறி வாங்கி கறி குழம்பு வைங்க, கொத்துக்கறிலேயும் டேஸ்டா இருக்கும். அப்புறம் நம்ம தலைக்கறி ஆனத்துல அட்டகாசமா இருக்கு, கீழே பிடிக்குதான்னு பார்த்து அப்பப்ப நீங்க கிண்டி விட்டுக்கோங்க. கீழே எனக்கு பிடிக்கல. இதே பக்குவத்தில் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணும்னு தோணும். கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் செஞ்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொலகொலப்பு தன்மையாக தான் இருக்குது. இன்னும் கொலகொலப்பு தன்மையாக வேணுண்டா கொஞ்சோன்னு நம்ம அரிசி மாவு எடுத்து ரெண்டு ஸ்பூனில் தண்ணி போட்டு கரைச்சி அதை ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொலக்கட்டை பிடிக்கிறீங்கல்ல, இந்த திக்கடி பிடிக்கிற நேரத்திலே கொஞ்சோன்னு தனியாக கரைச்சி விடுறதுக்காண்டி மாவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணி போட்டு கலந்துக்குவோம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப திக்காக கரைக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மலை மலைன்னு கொதிக்குது, நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் மணம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே இப்போயே சாப்பிட்ணும்னு தோணுது. இந்த மாதிரி ஊற்றிக்கங்க கரைச்சி வச்ச அரிசி மாவை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காம நேரமாச்சு பாருங்கள், திக்கடிலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு நம்ம மாவு போட்டிருக்கனால, மாவு இப்போ கரைச்சி ஊற்றிருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அடி பிடிக்கதான்னு செக் பண்ணிக்கணும். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நீங்களும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, எண்ணெய் பறந்துருச்சு பாருங்கள். போதும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அமர்த்திக்கிட்டேன். இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.